வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கை மாறுறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் மேம்படுத்தலாம் அப்படின்னு சில யூடியூப்ஸில் இந்த வெப்சைட்டை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா digital1india.com. இதில் ஆன்லைன் ஜாப்ஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட அதில் இருக்கிற ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற டேட்டா என்ட்ரி ஜாப்ஸை நீங்கள் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான், ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸில் இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் அதில் என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனால் உங்கள் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஒரு பாஸ்வேர்ட், உங்கள் கண்ட்ரி, சிட்டி இதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாக்கா உங்களுக்கு இந்த ஃபார்ம் தான் இருக்கும். இதில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட்டட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபைனல் ஸ்டெப் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணணும், அது பக்கத்துலேயே உங்கள் ஸ்டேட்டையும் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இது ரெண்டுத்தையும் கொடுத்ததுக்கப்புறமா ஃபினிஷ்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுமே உங்களுக்கு லாகின் ஐடி க்ரியேட் ஆகிடும். லாகின் ஐடி க்ரியேட் ஆனதும் ஹோம் பேஜுக்கு போயிடுவீங்க. உங்கள் ஹோம் பேஜில் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்னெல்லாம் ஜாப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேப்சா என்ட்ரி, ஸ்னைப்பர் என்ட்ரி ஜாப், அப்புறம் டேட்டா என்ட்ரி ஜாப், ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப், பேஜ் டைப்பிங் ஜாப். இதில் ப்ரீமியம் பிளானும் இருக்குது. அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை விட 20% அதிகமாக அதில் கிடைக்கும். இதில் இப்போ கேப்சா என்ட்ரி ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கேப்சாவுக்கும் மினிமம் 80 செகண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 80 செகண்ட்குள்ளே நீங்கள் இதை டைப் பண்ணணும். ஒரு ஜாப் முடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 32 பைசா கிடைக்கும். இந்த மாதிரி எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணலாம். மினிமம் 420 பண்ணணும். இதிலிருந்து 1000, 10,000 கூட நீங்கள் ஒரு நாளைக்கு பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அது கீழேயே பெர் டேக்கு எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது பண்ணால் போதும். சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் 1000 பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்தில், அதாவது 1 ஹவருக்கு 1000 பண்ணுவீங்க அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 8000 பண்ணுவீங்க. 8000 பண்ணிங்கன்னா 320 வரும். அதாவது ஒரு டெய்லி பேசிஸில் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஸ்னைப்பர் என்ட்ரி டாக்குமெண்ட். இந்த மாதிரி சின்னதாக ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற நம்பர்ஸை நீங்கள் இந்த பக்கம் டைப் பண்ணால் போதும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது டெமோவில் இருக்கும். அது நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களோட டேட்டா எப்படி ரிப்போர்ட்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். எதெல்லாம் கரெக்டாக இருக்குது, எதெல்லாம் தப்பாக இருக்குன்ட்டு ரிப்போர்ட்ஸ் வந்துடும். தப்பாக இருந்தால் பைசா வராது அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களது பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் பே அவுட்டை எடுத்துக்கலாம். ஒன்ஸ் 300 இல்லை 500 ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது முடித்ததுமே உங்களுக்கு ரெஃபர் அண்ட் ஏர்ன்ற ஆப்ஷன் வந்துடும். இதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 500 இன்ஸ்டண்ட்டாகவே வந்துடும், இல்லை 100 இன்ஸ்டண்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் ஹெல்ப் டெஸ்க்கு கால் பண்ணி பார்த்தாக்கா நம்பர் சுவிட்ச்டு ஆஃப்னு இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே போலி தான். ஏன்னா எந்த ஒரு கஸ்டமர் கேரும் சுவிட்ச் ஆஃபாக இருக்கு. சரி, கீழே ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க, 11 AM to 5 PM அப்படின்ட்டு. ஸோ இந்த டைமிங்கில் கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 மணிக்காக கால் பண்ணுறேன். அப்பயும் சுவிட்ச் ஆஃப்னு தான் இருக்குது. மேலே இருக்கிற யூசர் கீ, லைசன்ஸ் கீ அப்படின்னு சம்திங் அதை கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. மேபி நம்ம ஹேக்கிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டிஜிட்டல் ஒன் இந்தியா அப்படின்றது கவர்மெண்ட்டோட வெப்சைட் கிடையாது. இது ஒரு ப்ரைவேட் வெப்சைட். இது யாரோ க்ரியேட் பண்ணி ஃபேக்காக க்ரியேட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போயிடாதீங்க. இந்த தகவலையாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி. தயவு செஞ்சு இந்த மாதிரி லிங்க் எதனா வந்துச்சு அப்படின்னாலும் இதை ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதனால் சஃபர் ஆவாங்க.